நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவர் என்றால் மறக்காமல் மீடியா நேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். முழுமையாக அரேபிய தேசமாக மாறிய காத்தங்குடி வெடிக்கும் புதிய சர்ச்சை. கிழக்கிலங்கையின் சில பகுதிகள் முழுமையாக அரேபிய தேசமாக மாறியுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. இலங்கை அரசியல் அமைப்புக்கு அமைய தேசிய மொழியான சிங்களம் தமிழ் மொழிகளை தவித்து அரேபிய மொழிக்கு முதன்மை இடம் வழங்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசியல் அமைப்பை மீறி அரேபிய மொழிக்கு முதன்மை இடம் வழங்கியுள்ளமை விபரீத விளைவுகளை ஏற்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காத்தான்குடியின் நுழைவிடத்தில் உள்ள வரவேற்பு பலகையில் ஆங்கிலம் தமிழ் சிங்களம் மொழிக்கு மேலதிகமாக அரேபிய மொழியில் எழுதப்பட்டுள்ளது. அரபு நாடுகளைப் போன்று நிர்மாணிக்கப்பட்டுள்ள காத்தான்குடியில் தேசிய மொழிகளான சிங்களம் மற்றும் தமிழ் மொழி தவிர்க்கப்பட்டுள்ளது. அரேபிய மொழிக்கு முதலிடம் வழங்கப்பட்டுள்ளதாக குறித்த ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. காத்தான்குடி போலீஸ் நிலையத்தில் உள்ள காட்சி பலகையிலும் அரேபிய மொழியே பயன்படுத்தப்பட்டுள்ளது. சில இடங்களில் முதலில் அரேபிய மொழியிலும் பின்னர் தமிழ் சிங்கள மொழியிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் காத்தான்குடியினுள் நுழையும் வாயலில் அமைந்துள்ள பெயர் பலகையும் அரேபிய மொழியிலேயே காணப்படுகின்றது. கிழக்கு மாகாணத்தில் மேலும் பல நகரங்களில் இதே நிலைமை காணப்படுகின்றது. அத்துடன் திருகோணமலை மூதூர் நகரில் அரச நிறுவனங்களான வலய கல்வி அலுவலகத்திலும் அரபிய மொழியில் வரவேற்பு பலகை காணப்படுகின்றது. அத்துடன் காத்தாங்குடி முற்றிலும் அரபிய மொழிக்கு இணையான வகையில் மாறிக்கொண்டிருப்பதாக குறித்த ஊடகம் குற்றம் சாட்டியுள்ளது.